நாங்கள்லாம் வளர்ந்தோம் உயர்ந்தோம் அப்படின்னு நாங்கள் சும்மா வளரல. பாரதிதாசன் வந்தோடனே எழுந்து நின்று கைதட்டிங்களே, அது அவர் கொடுத்த படைப்புக்கு. விக்ரமன் எழுந்தவன் எல்லாரும் எழுந்திருச்சு கும்பிட்டீங்களே, அவங்க செஞ்ச சாதனைகளுக்கு. என்னை வந்தோடனே பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஃபோட்டோவுக்கு என்னோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களே, அது எல்லாம் நாங்கள் செய்த படைப்புகளுக்கும் நாங்கள் செய்த பணிகளுக்கும் நாங்கள் செய்த உழைப்புகளுக்கும் கிடைத்த வெற்றி என்பதை உங்களிடத்தில் பதிவு செய்து கொண்டார். முடியுமா முடியுமா முடியுமான்னு கேள்விப்படாதீங்க. இந்த இணை இயக்குநராக, துணை இயக்குநராக, உதவி இயக்குநராக இருக்கிறவர்களெல்லாம் எப்போது நாம் இயக்குநராக ஆகப் போகிறோம் என்ற இயக்கத்தோடும் தாக்கத்தோடும் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஒரே நாள் ராத்திரியில் நான் டைரக்டராக 5 வருஷம் எடிட்டிங்கில் அப்ரண்டிஸ், 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டர், 15 வருஷ காலத்துக்கு பிறகுதான் நான் இயக்குநர் ஆனேன் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை அந்த மனசில் வச்சுங்க. எப்படியெல்லாம் வந்தோம், எப்படியெல்லாம் செஞ்சோம், அதற்கு பிறகு தான் டைரக்டராக வந்து தவிர திடீர்னு நாங்கள் வந்து வந்துடல. இந்த புகழ் எங்களுக்கு கிடைச்சில்ல, அதுக்கான விலையை கொடுத்துருக்கோம், அதுக்கான உழைப்பை கொடுத்துருக்கோம், அதுக்காக ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டுருக்கோம், சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆகவே விளம் பட்டால்தான் நாம் வர முடியும் என்பதற்கு தான் நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆகவே தோல்வி அடைஞ்சு வரவே இல்லை வரவே இல்லை நினச்சிக்கிட்டே இருக்காது. வருவ முடியும் 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 என்ற முயற்சியை நிச்சயமாக நீங்கள் வருவீர்கள். நீங்கள் வர வேண்டும் என்று நாங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம். ஆகவே யாரும் சோர்ந்து போகாத. கலைத்துறைனா அப்படி தான் இருக்கும். இது வந்து பெரிய ஆஃபீஸராக போனால் இப்படி இந்த இப்படி இருந்தால் இப்படி ஆஃபீஸராக இருந்தால் அப்படி இந்த ஆஃபீஸராக இருந்தாலும் ஒரு கணக்கு போட்டு மற்ற இடங்களில் வேலை செய்ய முடியும். கலைத்துறையிலே அப்படி வேலை செய்ய முடியாது. ஆகவே உழைத்து கொண்டே இரு, ஒரு நாளைக்கு நீ வெற்றி பெறுவாய். அது எப்போ எப்படி உழைக்க வேண்டும் என்று நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஈடுபாடு, நான் செய்கிற தொழிலில் முழு ஈடுபாடு இருக்கிறேன். போகலாம் உழைக்கலாம் ஒன்றும் வரல அப்படின்னு சொன்னால் நீ வர முடியாது. கிடிகாரத்தை நாங்கள் பார்த்ததில்லை, சாப்பாட்டை நாங்கள் பார்த்ததில்லை. வேலை 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 வேலைக்கே அடிமையானவர்கள் தான் நாங்களெல்லாம். அதனுடைய விளைவு தான் வெற்றி. ஆகவே எல்லா இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், உதவியாளர்களுக்கும் சொல்கிறேன், ஈடுபாடோடு நீ வேலை செய். உழைப்பு கெடியாரத்தை பாதிக்கிட்டு வேலை செய்கிற வேலை இல்லை இது. அது கெடியாரம் எவ்வளவு நேரம்னாலும் காட்டு போகுது, ராத்திரி பகல் அப்படி இல்லை. உண்மையாக சொல்கிறேன், நான் வீட்டில் இருந்த நாட்களை விட ஸ்டுடியோவில் இருந்த நாட்கள் தான் அதிகம். ஸ்டுடியோவில் படுத்திருந்த நாட்கள் தான் அதிகம். ஆகவே உழைப்பு, தன்னம்பிக்கை. முடியுமா முடியுமா முடியுமான்னு கேட்டால் முடியாது. முடியும் முடியும், நான் வருவேன், நான் டைரக்டர் ஆவேன் அப்படிங்கிற லட்சியத்தோடு நீ ஈடுபடு, நிச்சயமாக நீ டைரக்டர் ஆவ. அந்த உணர்வு தான் எங்களெல்லாம் உருவாக்குச்சு. எண்ணியதை எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராக பிரின்னு சொன்னான். நீ நினைக்கிற லட்சியத்தில் உறுதியாக இருந்து கடுமையாக உழைச்சால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இது சத்தியம். இதற்கு இங்கே இருக்கிற நாங்கள் எல்லாமே எடுத்துக்காட்டு. ஆகவே சோர்வடைஞ்சு போகாத, வா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு வர வேண்டும். ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்களும் உங்களிடத்தில் இருந்தால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம். வெற்றி உங்களை தேடி வரும், தேடி வரும், தேடி வரும். இது சத்தியம் என்று கூறி அனைவரையும் உளவார மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, வணக்கம்.